ஹாய், நல்லா இருக்கு. டான்ஸ் காம்படிஷன் அண்ட் ஷார்ட் ஃபிலிம் ஷார்ட் ஃபிலிமில் ஜெயிச்சவங்களுக்கு ஓடிடி ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குறதுக்கு ஓடிடிக்கு சான்ஸ் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் யூனோ நல்ல டேலண்ட் பீப்புளுக்கு நோ ஏஜ், குழந்தையிலேருந்து என்ன வயசுன்னா அவங்களோட டேலண்ட்டை நம்ம காமிக்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு என்டர்டைன் ரியாலிட்டி ஷோ மாதிரி தான் ஆரம்பிக்கிறேன். ஸோ நான் ஆக்சுவலி உனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுறதுக்குள்ளே நீயே வந்துட்டே இருந்து பார்த்துட்டு ஸோ ரொம்ப சந்தோஷம். அதில் வந்து தேங்க்ஸ் சொன்னால் நீ திட்டிடுவேன் சொல்லவே மாட்டேன். ஸோ ஒரு சின்ன ஒரு ஸ்டார்ட், கொரோனால என்ன பண்ணீங்க? அதுக்கு முன்னாடி இருக்க ஐ வாண்ட் டு டெல் யூ சம்திங். வென் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க இந்த சேனல், அந்த ஃபர்ஸ்ட் டே எபிசோடில் அர்மான் பர்த்டே இருந்ததுனால ஐ டிட் நாட் ஐ வாஸ் நாட் அ பார்ட் ஆஃப் இட், பட் மனசில் அதை குத்துட்டே இருந்துச்சு எனக்கு. பிகாஸ் என் லைஃப்பில் ஏதாவது பெருசாக நடந்தால் you have to be a part of it. அதே மாதிரி உங்க லைஃப்ல இருந்தா நீங்க கூப்பிடுறீங்களோ இல்லையோ ஐ ஹாவ் டு பி அ பார்ட் ஆஃப் இட், அது ஒன்று இருக்கும். இது நீங்க எனக்கு ஃப்ரெண்டுக்காக கிடையாது, நான் வீட்டுக்கு வந்துட்டு சும்மா உங்களுக்கு பேசுவீனோ அது என்னோட நேச்சர் இது பண்ணுறது தெரியாது எனக்கு. பட் சீனியர் டெக்னீஷியன்ஸ்ல யூ ஆர் த ஃபர்ஸ்ட் ஒன் ஐ மெட். ஐ ஹவ் லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம் யுவர் ஃபேமிலி பேசிக்லி, அது ஃபீல்டில் மட்டும் கிடையாது, ஈவன் ஆன் அ ஹோல் எப்படி ஒரு குடும்பமாக ஒருத்தர் ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங்கோட கூட நின்றுட்டு எப்படி வேல் செய்யணும். ஐ ஹவ் லேர்ன்ட் இட். ரெண்டாவது விஷயம் என்ன, யார் வேணும்னா யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம், பட் உங்கள் மாதிரி ஒரு சீனியர் டெக்னிஷியன் டூயிங் இட், இட் வில் பி அ ஸ்கூல் பேசிக்லி மற்றவங்களுக்கு கத்துக்கிறதுக்கு, அண்ட் தே வில் ஆல் ஆல்சோ பெனிஃபிட் ஃப்ரம் தட், அண்ட் இட் வில் பி அன் அமேசிங் திங். ஸோ ஹார்ட்ஃபெல்ட் விஷஸ், அண்ட் ஐ நோ தட் வி வில் கெட் அ லாட் ஆஃப் சக்ஸஸ் வித் திஸ் மிஷன். தேங்க்யூ ஸ்வீட்டா, தேங்க்யூ ஸோ மச். ஸோ நவ் டு யுவர் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், கரோனா. ஐயோ கடவுளே, சேடான விஷயம், நிறைய பேர் ஹாவ் லாஸ்ட் தியர் லைஃப்ஸ், மெனி பீப்புள் ஹாவ் லாஸ்ட் தியர் லவ்ட் ஒன்ஸ். அது தவிர நிறைய பேர் ஆர் நாட் டூயிங் வெல் ஃபைனான்ஷியலி, நம்ம எக்கானமி ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு, ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் வி ஷால் ஓவர் கம்னு சொல்லுவாங்கல்ல, வி ஹாவ் டு, லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன், யூ கேன் நாட் ஸ்டே ஸ்டாக்னண்டாக இருக்க முடியாது, அது லைஃபே. ஸோ கரோனான வீட்டில் இருக்கும்போது ப்ரேஸ் பண்ணியிருக்கேன், சமைச்சிருக்கேன், எக்ஸசைஸ் பண்ணிருக்கேன், நிறைய டிவி பார்த்துருக்கேன். சூப்பர், எல்லாம் டைம் பாஸ் இதுதான் ஆயிருக்கு. நான் கேட்குறவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, இதில் நிறைய படங்கள் பார்த்தோம், டிவி பார்த்தோம், சீரீஸ் பார்த்தோம், நெட்ஃப்ளிக்ஸில் அப்புறம் நல்ல விஷயம். இது எல்லாத்துக்கு மேலே வாட் ஹேப்பன் வாஸ் எவ்ரி ஒன் வாஸ் அட் ஹோம், பசங்களுக்கு ஸ்கூல் இல்லை, அண்ணாக்கு ஆஃபீஸ் இல்லை, எல்லாரும் வீட்டில் இருக்கிறதுனால இன்டராக்ஷன்ஸ் கூட நிறைய நடந்துருக்காங்க.
அதர்வைஸ் டெய்லி லைஃப்ல அதை மிஸ் பண்ண கேரக்டர்ஸ். ஸோ செகண்ட் வந்து யுவர் சைல்ட்ஹுட் பத்தி. ஏன் சைல்ட்ஹுட் பத்தி மறக்காத ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்கும்ல? ஓகே, போர்டிங் ஸ்கூல்ல இருந்தது. உங்களுக்கு தெரியும் தெரியும் போர்டிங்ல எத்தனை வயசுல இருந்ததுன்னு? I was in the boarding school from 8 years up to 15. Yeah, so almost 7-8 years Catholic boarding school in Bombay. Family ரொம்ப மிஸ் பண்ணுவேன். பட் அதனால ஐ காட் டு லிவ் அண்ட் இன்டராக்ட் வித் பீப்புள் ஃப்ரம் ஆல் டிஃப்ரெண்ட் ரேசஸ் அண்ட் கல்ச்சர்ஸ். எக்ஸ்போஷர் நல்லா கிடைச்சிது டு டிஃப்ரெண்ட் ரிலிஜன்ஸ் டு எவ்ரி திங். ஸோ தட் வாஸ் வாட் ரொம்ப வாலு ஆடிட்டே இருப்பேன். And punishment நிறைய கிடைக்கும். அதுக்காக பனிஷ்மெண்ட் நிறைய கிடைக்கும் எனக்கு மேக்ஸ் சுத்தமா பிடிக்காது. ஸோ மேக்ஸ் டீச்சர் வந்தா லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் தானே. ஸோ அதுக்காக பனிஷ்மெண்ட் நிறைய கிடைக்கும் எனக்கு. பிகாஸ் ஐ பி ஆன் த லாஸ்ட் பெஞ்ச் சாட்டிங் டிஸ்டர்பிங் த டீச்சர்ஸ். ஸோ கிளாஸ் வெளியில ஐ டூ தட் இன் கிளாஸ். வெளியில அன்பன் சொல்லிட்டு தான் நான் பண்ணுவேன். சூப்பர், நல்ல ஸ்டூடெண்ட்மா. ஓகே, பாம்பே டு சென்னை எப்படி உங்களுடைய டிராவல்? பாம்பே டு சென்னை டிராவல் அதோட ஃபுல்லாக கிரெடிட் டிஆர் சருக்கு தான். பிகாஸ் டிஆர் சார் தான் பாம்பேல வந்து எனக்கு ஆக்டிங் ஸ்கூல்ல பார்த்துட்டு ஈ சைன் மீ ஃபார் மோனிஷா. ஆக்டிங் ஸ்கூல்ல படிச்சிருந்தேன், கிஷோர் நகர் கபூர் ஆக்டிங் லேப் இன் மும்பை. ஸோ அட் 16 டிஆர் சார் பாட் மீ டு சென்னை. சின்ன பொழுந்து ஒன்றும் தெரியாது, லாங்குவேஜ் தெரியாது, பதினாறு வயசு. சார், ஃபுட் இஸ் டிஃப்ரெண்ட், எவ்ரி திங் இஸ் டிஃப்ரெண்ட். ஸ்கூல் போகிற வயசில் ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் அண்ட் நைட் ரொம்ப பசிக்கும். ஸோ ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு 2 o'clock ஹோட்டலுக்கு வருவாங்க. திருப்பி காலையில் கிளம்புனது பசிப்போம், அப்படியே பிளாங்கெட் மேல போட்டுட்டு அவள் கிரம்பிக்கிறேன். மாமாவுக்கு சொன்னா, மாமாவுக்கு ஃபோன் பண்ணி பேசினா, ஹூ டோல் யூ டு பிகம் அன் ஆக்ட்ரஸ், கம் பேக், அடுத்த ஃப்ளைட் முடிச்சுட்டு வந்துரு. என்னோட வாழ்க்கையில பாட்டி எல்லாரும் அங்க இருக்காங்க. தவிர எனக்கு பாம்பேல என் பேர்ல இருக்கிறது தவிர இங்கதான் அதிகமா காசு. ஓகே, டிராஜன் சார் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டாங்க, எவ்ரிபடி இஸ் நோ. ஓகே, படங்கள் பண்ண எத்தனையோ படங்கள்ல இந்த படம் என் மனசுல நின்னு இருக்கு அப்படின்னா பிடிச்ச படம் எது? எக்ஸ்பீரியன்சஸ் நின்னு இருக்கும் அக்கா. நான் என்ன இதை இருந்தாலும் கொஞ்சம் எஃபெக்ட் ஆகும். எனக்கு தி டோன்ட் கிவ் மீ குட் கேரக்டர்ஸ் சொல்வாங்க ஒன்று, ஷூட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் ஒன்று, எடிட்டிங்கில் இன்னொரு 4 months சீன் போயிடும், அதை எப்போவுமே ஃபீல் இருக்கும். பட் நல்லா ஃபுட்டேஜ் கிடைச்சிது ஆஃப்டர் என்னோட இனிஷியல் மோனிஷா எல்லாரும் படத்துக்கு அப்புறம் ரொம்ப ஃபுட்டேஜ் எனக்கு கிடைச்சிது வாஸ் வீராசாமி அண்ட் ராஜா தீபர். ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் நம்ம கிரீடி இன்னொரு சீன் வேணும், இன்னொரு சாங் வேணும். ஸோ அந்த படத்தில் தட் பார்ட் ஆஃப் இட் வாஸ் சாட்டிஸ்ஃபைட். ஐ லிவ் சரஸ், நான் வீட்டில் கூட சரஸ் மாதிரி நடந்துட்டு இருப்பேன். அண்ட் ராஜாதி ராஜாவோட சைலே சைலேஜா கேரக்டருக்கு நான் ரொம்ப இது பண்ணிட்டு இருக்கேன். ஷூட்டிங் நம்பர் ஆஃப் டேஸ் அதிகமாக இருந்தது. ஸோ அந்த கேரக்டர் நான் நிஜமாக வாழ்ந்திருக்கேன். ஸோ தட் வாஸ் ஆல்வேஸ் அ மெமரி. ஏன்னா அதுதான் நம்மளுக்கு எவ்வளோ படங்கள் பண்ணாலும் அந்த ஒரு படம் வந்து மனசில் இருக்கும். பட் எல்லா சாங்ஸில் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன் யோர்ஸ் அண்ட் மைன். மோகன்லால் சாரோட
பொள்ளாச்சியில ஷூட்டிங் மோகன்லால் சார் மும்மு, அதுக்கப்புறம் யார் ஒரு பேர் டைரக்டர் ஷாஜி கைலாஷ் டைரக்டர் பயங்க டான்சர்ஸ் எக்கச்சக்க டான்சர்ஸ் வந்தாங்க. ஆனா அட்டூழி நாங்க ரெண்டு பேரும் பண்ணிருக்கோம். லால் சார் சொல்லி ரெண்டு பேரும் எதுக்கு சிரிக்கிறாங்க, சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க, நாங்க வேற எதுக்கும் தான் சிரிப்போம். இல்ல இல்ல, I'll tell you what happened. These girls were all like rumba high fire on the girls, and we want tapang with the low class dance. So these are all high fire girls who have come, all model type girls, and kacham ellar potittu low class venum director ku amma ella ipdi ipdi dhaan aadu apdi apdi dhaan, and they were like, you know all the steps. அவங்கள வச்சு சமாளிச்சு சிரிச்சிருக்கோம் பாருங்க, அந்த மாதிரி மறக்கவே முடியாது. அக்காவும் எனக்கு நல்ல கெமிஸ்ட்ரி இருந்தது. மறக்கவே மாட்டேன் Tell about your mother. Amma. Well, I'm missing her a lot actually in the days la romba miss pannitte irukken lockdown la paanga po mudiyala so romba miss pannitte irukken but enoda strength it's like na ipo bold la irukkuradhu definitely it's my genetics, my genes. Amma has really imbibed into me. Ipo kuda if I just human thana we feel evlo brave ah bold ah irundhalum sila naal we feel low. So if I tell not much, like okay, you'll be fine today, take rest, but tomorrow get up. She's very strict. But it's good. Correct. I think iniki parents kuda if they do that, you know, konjam and the balance pannita nalla irukum. Kandippa enga amma eduthalum nee shooting poi 2 o'clock veetukku vaapa saanga. ஷூட்டிங் இல்லாத டைம்ல நீ ஊர் சுத்தணும் வச்சுக்கோ, சும்மா கரண்ட் எடுத்து பறக்க அதுல பிரிந்தாங்க ஊர் சுத்திட்டு வருவா. வந்தோடனே எனக்கு போன் பண்ணா, கலா நான் வரே நீ வெளியே பாத்துக்க, சரி வா, நான் தான் அட்ஜஸ்ட் பண்ணி அவளை வீட்டுக்கு எங்க அம்மா எல்லாம் எத்தனை மணிக்கு வர அவ போயிட்டு அப்படின்னு. சோ அந்த கண்டிப்பா அந்த இடத்துல அம்மா ஸ்ட்ரிக்டா இருந்ததுனாலதான் நம்ம எல்லாம் இப்படி இருக்கோம். கண்டிப்பா ரொம்ப எம்ப்ரேஸ் பண்ணிட்டோம், கரெக்டா. பட் அது நம்ம கல்ச்சர் கிடையாது, அது நம்ம மாரல்ஸ் கிடையாது. We cannot be like, yeah, I am 18, I'm going to ishtat nana vada pora, I'm doing my job. Bullshit, nothing you're doing. Be at home, be respectful, take care of your self-respect, take care of your parents. You will live your life. Adhu oru rebel aayittu dhaan vaadanum nu avasiyam kadaiyadhu. Neenga odanga nadandhutteenga na parents itself will give you the mother is very beautiful. போடுவாங்க அவங்க நகாப் எடுப்பாங்க. படத்துல காட்டுவாங்கல்ல ஹீரோயினோட என்ட்ரி கொஞ்சம் பரஜா அத பிரேக். ஓகே, ஃபர்ஸ்ட் எங்க என்ன உங்களை உங்க வீட்டில் டான்ஸ் ரிஹர்சலுக்காக ஃபார் ஷோ, கரெக்ட். எனக்கு ரிஹர்சல் பார்த்துட்டு இருந்தாங்க வீட்டுல.
எதுக்கு அப்படி பண்றாங்க ஹூஸ் திஸ் கலா அப்படி மைண்ட்ல அண்ட் தென் வென் ஐ ஃபர்ஸ்ட் மெட் யூ அண்ட் நீங்க ஆடினது அண்ட் ஐ வாஸ் லைக் திஸ் இஸ் கலா The reason I love you so much is my admiration for your talent, your style. Thank you. Thank you. Thank you. Thank you. அதோட நீங்க நடிகர் சங்கம் ஷோல ரீசெண்டா நீங்க பாத்திருப்பீங்க சன் டிவில எல்லாம் பயங்கரம் அதுல வந்து என்னோட ஒரு காஸ்டியூம் நான் டான்ஸ் ஆடுறது பார்த்து காஸ்டியூம் பாத்துருக்கேன் இந்த காஸ்டியூம் ரொம்ப நல்லா இருந்தா இந்த காஸ்டியூம் டிசைன் பண்ணதே நான் ஞாபகம் எந்த ஷோ பண்ணாலும் அவன் தான் டிசைன் பண்ணுவான் மறக்க மாட்டேன் ஒரு இதுல ஒரு பர்பிள் துப்பட்டா போட்டுட்டு பிரசாந்தோட நான் அது பண்ணி கூப்பிட்டு ஆட வைக்கும் போது அந்த ட்ரெஸ் உப்பும் நான் கையில வச்சுட்டு பார்க்கும்போது எல்லாருமே கிட்ட அந்த காஸ்டியூம் ரொம்ப அழகா இருந்து நீங்க ஒல்லியா வந்து அப்பெல்லாம் அவர் அந்த ஷோ அப்ப நடந்த ஷோ மாதிரிலாம் அப்ப கிடையாது அப்பெல்லாம் வந்து எப்படின்னா நான் இங்கே கம்போஸ் பண்ணிட்டு இருப்பேன் இங்க ஒரு ஆர்டிஸ்ட் இருப்பான் இங்க வருவா இப்ப நேரம் வருவா என் மடியில உட்காருவா எரிகள் செல் பண்ணுவா நான் அதே தான் சேம் அவ சொல்ற மாதிரி நான் எப்ப ஸ்டேஜ் நான் வந்து ஆடுறனோ அவ வந்து உட்கார மாட்டேன் ஸ்டேஜ் அப்படின்னு இருப்பான் நான் சொன்னா உட்காருமோன்னா உட்காரவே மாட்டான் விஷோட பேசும்போது சொன்னேன் அப்ப இருக்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இவங்க ஃபர்ஸ்ட் ஆடுறாங்க அவங்க ஃபர்ஸ்ட் ஆடுறாங்க கிடையவே கிடையாது பட் இப்பெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு டான்ஸ் கரெக்டுக்குள்ள ஒன்னொருத்தங்க எனக்கு மெசேஜ் அனுப்புவாங்க சீக்கிரம் நல்ல போனோம் எனக்கு ஃபர்ஸ்ட் சாங் வச்சிருங்க அப்படி இருக்கிற சுச்சுவேஷன் மாறிடுச்சு இப்போ அப்ப இருக்கிற அந்த யூனிட் அண்ட் இப்போ கிடையாது வாட் அ ப்ரோக்ராம் ஒன்னா ரெண்டு எத்தனை ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ஸ் பண்ணிருக்கோம் அக்கா அபார்ட் ஃப்ரம் தட் இந்த ஜெனரேஷன்ல இருக்கிற ஆர்டிஸ்ட் நம்ம எல்லாரும் ஐ அம் நாட் ட்ரைங் டு டேக் அவே எனிதிங் ஃப்ரம் எனிபடி பட் அந்த டைம்ல நம்ம சாதிச்சிருக்கோம் சோஷியல் மீடியா இல்ல அந்த சப்போர்ட் காரணம் கரெக்டா நத்திங் உங்களை பார்க்கணும் உங்களோட வேலை பார்க்கணும்னா தே ஹாவ் டு கோ டு த தியேட்டர்ஸ் தியேட்டர்ஸ் கரெக்ட் படத்து டிவில கூட ஒரு ரெண்டு வருஷம் அப்புறம் தான் டிவில வரும் சோ அந்த டைம்ல நம்ம ஆடியன்ஸா ஒரு ரெகக்னிஷன் நமக்கு கிடைச்சிருக்கு அத எப்படி அது ஒருத்தர் ஒருத்தருக்கு மரியாதை ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டுனா அது நடக்கல இன்னைக்கு சீனியர்ஸ்னா என்ன ஜூனியர்ஸ்னா என்ன டெக்னீஷியன்ஸ்க்கு அர்த்தம் டெக்னீஷியன்ஸ்க்கு வேல்யூ என்ன யாருக்குமே தெரியாது ஒரு டெக்னீஷியன் பர்ஃபார்ம் பண்ணிட்டு காட்டுட்டு இருக்கும் போது நான் அப்படியே உட்கார்ந்துட்டு பாக்குறதுக்குன்னா யாரு இன்னைக்கு யாராவது பார்த்துட்டு இருக்காங்கன்னா இஃப் தேர் ஆர் எனி அப்கமிங் ஆர்டிஸ்ட் பிளீஸ் ரெஸ்பெக்ட் யுவர் டெக்னீஷியன்ஸ் யூ ஹாவ் நோ ஐடியா the amount of talent they have and it is them that shows you and makes you a star please respect your technicians because without them you are a big zero remember that ella vishayathil ena avangalukku respect kuduthe aanum namakku ella vishayathil whether it's a cameraman whether it's a light man whether it's a dance master avanga kaatradhu dhaan audience paakranga நீங்க பெரிய நடிகை பெரிய டான்சர் எதுமே பாதி பாதி உங்ககிட்ட டேலண்ட் இருக்கு அதனாலதான் எங்களால உங்க டாலண்ட எடுத்து நாங்க ஸ்டேம் பண்றோம் அதுவும் அதுவும் 50% ஓகே பட் நான் எனக்கு 100% டாலண்ட் இருக்கு பட் நான் ஆட்டிட்யூட் காமிக்கிறேன் ஐ திங்க் ஐ அம் சம்திங் அண்ட் ஐ டோன்ட் கிவ் யூ தட் ரெஸ்பெக்ட் வில் யூ வாண்ட் டு வர்க் வித் மீ அகைன் அது ரைட் வில் யூ ஷோ எஃபர்ட் ரொம்ப பண்ண எடிட்டிங்ல தூக்க சீன் அது க்ளோஸ் அப் வேண்டா அவுட் இன் எடிட்டிங் ஆகுமா ஆகாது கரெக்ட்டா எதுக்கு சோ இட்ஸ் ஹேண்ட் இன் ஹேண்ட் தான் உங்களோட டேலண்ட் என்னோட டேலண்ட் சேர்த்து இட் வில் கம் அப் சம்திங் பியூட்டிஃபுல் தட்ஸ் ட்ரூ ரெண்டு கை தட்டினா தான் சவுண்ட் வரும் கரெக்ட்டா பட் நான் ஆட்டிட்யூட் காமிச்சிட்டு இருந்தா இல்ல நீங்க ஒரு பெரிய அவார்ட் வாங்குனது டான்ஸ் மாஸ்டர் நீங்க திமிரா காமிச்சாலும் அடுத்து நான் ஸ்டார் ஆயிட்டனா அந்த மாஸ்டர் வேற மாஸ்டர் போடு கரெக்ட் அப்சல்யூட்லி எதுக்கு கரெக்ட் கரெக்ட் அண்ட் மறக்க முடியாத ஸ்டேஜ் ஷோ நம்ம நடிகர் சங்கம் ஷோஸ் நடிகர் சங்கம் டேக் இட் இன் ரைட்டிங் ஆல் யூ கோரியோகிராஃபர்ஸ் அவுட் தேர் யூ கேன் நாட் டு அ ஷோ லைக் அக்கா கேன் மேபி இன் ஃபியூச்சர் பட் இன் பிரசன்ட் டே டில் டுடே தேர் இஸ் நோ ஒன் எல்ஸ் ஹூ கேன் ஆர்கனைஸ் அண்ட் டு அ ஸ்டேஜ் ஷோ லைக் யூ கேன் உங்க செட்ல உங்க ஷோஸ்ல உங்க டான்சர்ஸ் ஆர்டிஸ்ட் கொடுக்குறாங்க ரெஸ்பெக்ட் இருக்குல்ல யூ ஹேவ் அ மேஜர் பார்ட் இன் தட் இப்போ நான் ஒரு சும்மா ஒரு சின்ன 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 க்வெஸ்சன் கொடுப்பேன் டக்கு டக்கு டக்குன்னு பஸ்ட் ஓகே Your favorite actor? Kamal sir as a performer and Salman as a actor. Favorite country? Favorite country, India. Honestly, சொல்ல போனா I don't understand in the north-south divide எனக்கு புரிய மாட்டேது. Okay, I'm an Indian. Indian. I'm an Indian. I'm a human being. I'm an Indian. Correct. Yes, I'm a Muslim. But this is my country. Correct. Absolutely. Yeah, I must have been born there, but I'm living here for so many years. சோ ஒரு சென்னை மக்கள் உங்களுக்கு எவ்வளவு ஒரு எப்படி விட்டு போக முடியும் எப்படி விட்டு போக முடியும் ஃபேவரட் ஃபுட் கலாட்டி கபாப்
favorite hobby? I love to dance, but joint problems nale I'm missing dancing actually. But apart from that, I cooking and listening to music. Okay. இப்படி தான் ஒரு person இருக்கணும் அப்படினா எந்த மாதிரி இருக்கணும் ஒரு character? Truthful. அந்த மாதிரி பிடிக்காத விஷயம் போய் கிட்ஸை குஞ்சி வளர்க்கணும் ஸ்ட்ரிக்டாக வளர்க்கணும் I do lot of comedy for him, I know that. So that, right now the I want to be pain free. I'm in a lot of pain, so I wish I can be pain free. And third, now while very calm, none of my loved ones and nothing should happen to them. So avanga ellar nalla irukanum. I don't want to go through that pain of losing anyone or seeing them suffer. So as long as I'm alive, keep them safe. Dada, adhaavadhu mathavangale nalla irukanukaga vendra or girl pathirkinga romba romba kashtam adhula na selfish a irken adha adhu make me happy. Okay, the rumors pathi enna nenikira? A rumor, a gossip dies when it reaches a wise person's ear in Solvaru. So neenga enna venona solite irukalam. If I am wise enough, I'm going to make sense out of it. Or pakkamana story ketittu or decision edukkiradha na, it's foolish. Okay, your role model? My mom. Working woman's ku pathi enna solla? I'm not a feminist. Being a working woman, started working at a young age, but I'm not a feminist at all. I feel that yes, women should, and the independence irukum, you should be able to take care. But husband who velaku poranga, wife who velaku poranga na, and whatever yaarkaga sambadhikringa kodinga and kodinga ku time kudukka mudiyadhu na, appadi or sambadhichitta enna, what are you going to gain out of it? Ennoda mindset appadi irukku. So நீங்க சம்பாதிச்சுட்டு ஒரு நானி டியூஷன் டீச்சர் குழந்தைக்கு ரொம்ப பிஸியா பண்ணிட்டு செலவு பண்றீங்க, பட் ஆஸ் அ மதர் வென் யூ ஸ்பெண்ட் டைம் வித் யுவர் சைல்ட், நோ டியூஷன்ஸ் அண்ட் நத்திங் கேன் டீச் தட் சைல்ட் தோஸ் குவாலிட்டிஸ் தட் அ மதர் கேன் டீச். ஸோ ஐ ஹாவ் நத்திங் அகேன்ஸ்ட் ஒர்க்கிங் விமன். இஃப் யூ ஆர் ஏபிள் டு ஒர்க், டேக் கேர் ஆஃப் யுவர் சில்ட்ரன், டேக் கேர் ஆஃப் யுவர் ஹஸ்பண்ட், யுவர் ஹவுஸ், எவ்ரி திங், you're a superwoman. Correct. Then you are out of this world, you're amazing, you're Wonder Woman, I can tell anything. But if your relationships are suffering because of your career mind, then don't get married, career lay concentrate. Correct. Ena pa nare per vandu vela senjittu irukku, the corona ku munadi vandha amma appa ku kuda time irukku, keta office mudichana 11 manikku varan kaalaiyila endirukken, or sani nayar kuda poi amma paakalana paaka maatanga. ஆனால் இந்த கொரோனானால எல்லாரையும் பார்க்க வச்சிருச்சுல கடவுள். குழந்தைய நம்ம டேக் கேர் பண்ணுறோம், அம்மா அப்பாவை டேக் கேர் பண்ணுறோம், ஒய்ஃபை டேக் கேர் பண்ணுறோம், ஹஸ்பண்டை டேக் கேர் பண்ணுறோம், தாத்தா பாட்டியை டேக் கேர் பண்ணுவோம். இல்லைன்னா தாத்தா பாட்டி இப்போ எங்கம்மா போகிறேன் அப்படின்னா கூட அது மரியாதை இல்லாமல் போயிடுவாங்க. கரெக்ட். இன்க்ளூட் குழந்தை கூட நம்ம கிட்ட வந்து ஸ்கூலில் என்னம்மா நடந்தது நேற்று ரொம்ப ஒரு இன்டர்வியூவில் சொல்லணும் சூப்பர். எப்படி இந்த இதுலன்னா குழந்தை வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்கூல்லேருந்து வந்துச்சுன்னா என்னென்ன ஆ ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். பட் இப்போ வந்து அம்மா அந்த ஆன்லைனில் இதை கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ அம்மாவுடைய ஃபீல் இது, ஒரு விதத்துல கொரோனா வந்து நல்ல பாடம் கத்து கொடுத்தது மனுஷனை. மனுஷன் எப்படி இருக்கணும், இப்படிதான் இருக்கணும். சோ வாழ்க்கையில எல்லாருமே அன்பு பாசத்தோட தான் இருக்கணும் தவிர, இதுல பணம் இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு சம்பாதிச்சலான் இருக்கலாம். ஆனா இந்த கொரோனால இருந்து நம்ம எவ்வளவு பேரை பாக்கணும், எத்தனை பேரை கடந்து வரோம், எத்தனை பேர் உடம்பு சரியாம போய், எத்தனை பேர் வந்து அதை கடந்து வர முடியாம இருக்காங்க. சோ அது வந்து நீ கரெக்டான ஒரு விஷயம், என்ன ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கு உங்க ஃபேமிலிக்குன்னு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட ஹாப்பியா இருங்க. இருக்கிற கொஞ்ச நாள்ல சந்தோஷமா இருக்கணும், நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஓகே, இப்ப நீ எனக்கு என்ன ஹெல்ப் பண்ண?
எப்படி புச்சே எப்படி புச்சே your wish is my command dance is beautiful and god to hold it very தெரிஞ்ச தொழில வந்து நம்ம வந்து அங்க போயிட்டு வந்து ஆடல கிடல சொல்ல சின்ன மூமெண்ட்ஸ் ரொம்ப கத்து கொடுக்க போறேன் கத்து கொடுக்கறதுல அவ நிறைய ஒரு சின்ன உங்களோட என்டர்டைன்காக இந்த கொரோனால எத்தனை பேர் பாதிச்சு இப்பதான் ரிலாக்ஸ் ஆயிருக்கு அந்த ரிலாக்ஸேஷனுக்காக ஒரு சின்ன Please watch and please support the channel. Like and subscribe. Colorplex. Thank you. Thank you.